ரகசியங்கள் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம பாக்யாஷோக் வைக்கிங் கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்ட் ரீடர். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உங்களோட ஜாதகத்துல சூரியனோட எனர்ஜி கம்மியா இருக்கு, சூரியன் வந்து உங்களுக்கு ஃபேவரபிளா இல்ல, சூரியன் நீச்சமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க இந்த விஷயங்களை யூஸ் பண்ணுங்க. ஆக்சுவலா இது வந்து பரிகாரம் கிடையாது. இப்ப பரிகாரம்னா நம்ம ப்ராப்பரா ஒரு கடவுளுக்கு இந்த டைம்ல இந்த விளக்கு போட்டு அந்த வேண்டுதல்கள் வைக்கிறதெல்லாம் பரிகாரம். இது வந்து வாழ்வியல் பரிகாரங்கள். இதெல்லாம் அதாவது நம்மளோட லைஃப்ல, டே டு டே லைஃப்ல சின்ன சின்ன மாற்றங்களை நம்ம கொண்டுட்டு வர்றப்பவே இந்த எனர்ஜி நமக்கு சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிடும். சூரியன் வந்து ரொம்ப அழகா நமக்கு பிளெஸிங்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. ஸோ உங்களுக்கு வந்து இப்ப நான் சில பிரச்சனைகள் சொல்றேன், இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கான்னு பாருங்க. அதாவது ஜாதகத்தை பத்தி அதிகம் தெரியல, எனக்கு சூரியன் நீச்சமா இருக்கா, நல்லா இருக்கா, ஃபேவர் பண்ணுதா பண்ணலையா அப்படின்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களோட லைஃப்ல இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகளை நீங்கி உங்களுக்கு வந்து சூரியனோட பிளெஸிங்ஸ் கிடைக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் டே டு டே லைஃப்ல பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல நீங்க பார்க்கலாம். எப்பவுமே வந்து ஒரு பரிகாரம் வந்து நம்ம பண்ணுறதை விட நம்மளோட ஹியூமன் பீயிங் கூட ஒரு சப்போர்ட்டிவாக நம்மளோட டே டு டே லைஃப்பில் அந்த மாற்றங்களை ஏற்படுத்துகிறப்போ அதை இன்னும் ட்ரிப்பிள் த டைம் நமக்கு ரொம்ப அழகாக வேலை செய்யும். நமக்கு அழகாக வந்து அந்த பிளெஸிங்ஸ் கிடைக்கிறதையும் உணர ஆரம்பிச்சிருவோம். அது ஃபஸ்ட்டு விஷயம். ஸோ இப்போ வரக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு ஒவ்வொரு பிளானட்டுக்கும் உண்டான ஒவ்வொரு விஷயங்களும் வந்து பிளெஸிங்ஸ் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இப்போ சூரியன் வந்து நீச்சமாக இருக்குது அப்படின்னா என்னென்ன பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அப்பா கூட ரிலேஷன்ஷிப் வந்து சரியாக இருக்காது. அப்பா கூட வந்து தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கும், இல்லை எப்போ பார்த்தாலும் சண்டை கட்டிகிட்டே இருப்பாங்க. அப்பா சொல்கிறத வீட்டில் இருக்கோம் பசங்க பொண்ணுங்க கேட்க மாட்டாங்க, இல்லை பசங்க பொண்ணுங்க சொல்கிறது அப்பா கேட்க மாட்டாங்க, சம்திங் அப்பா கூட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டு இருக்கிறது. அதே மாதிரி நெகம் இருக்குள்ள நெயில்ஸ் வந்து பிங்க் கலரில் இருந்துச்சு அப்படின்னா, பிங்க் கலரில் இருந்தது ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா சூரியன் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்படி இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி நெயில்ஸ் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது, இல்லை நெயில்ஸ் வந்து சரியில்லை, அடிக்கடி வந்து ஏதாவது உடஞ்சிருது, ஏதாவது நெயில் கட் தெரியாமல் வந்து இடிச்சுக்கிறீங்க நெயிலில், இதெல்லாம் வந்து சூரியனோட எனர்ஜி இல்லாதப்போ தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதிகம் வந்து ஹேர் ஃபால் ஏற்பட்டுகிட்டே இருக்குது, முடி உதிர்தல் வந்து அதிகமாக ஏற்பட்டு இருக்குனாலும் சூரியன் வழிபாடு தான் நம்ம பண்ணணும். அதே மாதிரி கண் பார்வை ரீதியாக வந்து ரீசன்ட் டைமில் ஏதாவது பிரச்சனைகள் போயிட்டுருக்கு அப்படின்னா அதுக்கும் இந்த பரிகாரம் நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி கவர்மெண்ட் ஆஃபீஸ் ரிலேட்டடான விஷயங்கள் ஃபேவரபுளாக நடக்கலை, கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் கூட வந்து சம்மந்தம் வந்து கரெக்டாக போக மாட்டேங்குது, எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கவே மாட்டேங்குது, ரொம்ப டிலே ஆகிட்டுருக்கு அப்படின்னாலும் இந்த பரிகாரம் பண்ணலாம். அடுத்தது வந்து ஹார்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஏதாவது பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருந்தாலும் இவங்களுக்கு இந்த ரெமெடிஸ் பண்ணுறப்போ அது சரியாகும். அடுத்தது வந்து நெகட்டிவ் தாட்ஸ் வந்து ரொம்ப வரும், ரொம்ப நீங்கள் தாட்ஸ் நெகட்டிவ் தாட்ஸ் வராமல் யாரும் இருக்க முடியாது, பட் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் எக்ஸ்ட்ரீமாக நெகட்டிவ் தாட்ஸ் வந்து அதில் டிஸ்டர்ப் ஆகிட்டு இருப்பாங்க. ஸோ இதுலேருந்து நீங்கிறதுக்கும் இந்த பரிகாரம் சப்போர்ட் பண்ணும் உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம லைஃப்பில் சூரியனோட எனர்ஜி நமக்கு கம்மியாக இருக்கா, அந்த பிளெஸிங்ஸ் இல்லைன்னா இந்த மாதிரி உடல் ரீதியாகவும் நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம், இதுவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான், டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுறது. இதை பண்ணுங்கள், ஒரு 3 மந்த்ஸ் நீங்கள் கண்டினியூஸாக இதை பண்ணுறப்பே உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் தெரியும், அந்த பிளெஸிங்ஸ் தெரியும், விஷயங்கள் எல்லாம் ஃபேவரபுளாக நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு என்னென்னலாம் பண்ணலான்றது சொல்கிறேன். டெய்லியும் வந்து செடிகளுக்கு தண்ணி ஊற்றுங்க. உங்களோட வீட்டில் வந்து செடி இருந்தாலும் சரி, இல்லை உங்களோட கார்டன் மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா செடிகளுக்கு புதுசாக செடி நட்டு அதுக்கு தண்ணி ஊற்ற ஸ்டார்ட் பண்ணுங்கள். டெய்லியும் தண்ணி ஊற்றுங்க. உங்களோட வீட்டு பக்கத்தில் கோயில்கள் இருந்துச்சு, அங்கே வில்வ மரம் இருந்தது அப்படின்னா டெய்லியும் காலையில் போய் வில்வ மரத்துக்கு தண்ணி ஊற்றிட்டு வாங்க. வில்வ மரக்கு தண்ணி ஊற்றுறப்பவே இவரோட பிளெஸிங்ஸ், சூரியனோட பிளெஸிங்ஸ் வந்து நம்ம ரொம்ப அழகாக ரிசீவ் பண்ணுவோம். அடுத்தது வந்து டெய்லியும் காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி கொஞ்சோண்டு அதில் வெல்லம் போட்டு சூரியனுக்கு இப்படி நம்ம தண்ணி விடுவோம்ல, அந்த மாதிரி உங்களோட வீட்டு மொட்டை மாடியிலேயோ இல்லை வந்து உங்களோட சூரியனை பார்த்து காலையில் எங்கே உங்களுக்கு வாட்டமாக உங்களோட வீட்டில் இருக்கோ கிழக்கு பார்த்து சூரியனை பார்த்து சூரியன் காயத்ரி மந்திரம் சொல்லி ஓம் சூர்யாய நமஹ இந்த சிம்பிள்
சிம்பிளான மந்திரம் சொன்னீங்கன்னா போதும், சொல்லி சூரியனை பார்த்து தண்ணி விடுங்க. ஸோ இப்படி டெய்லியும் பண்ணுறப்போ அந்த எனர்ஜி லெஸ்ல வந்து நமக்கு ரொம்ப மாற்றங்கள் ஏற்படும். முடிஞ்ச வரைக்கும் ஒரு பாசிட்டிவான தாட்ஸை கொண்டுட்டு வர பாருங்க, நல்ல விஷயங்களை பேச பாருங்க. வார்த்தைகள் வந்து அதிகம் அடுத்தவங்களை திட்டாமல் அந்த பேச்சிலேயே வந்து கெட்ட வார்த்தைகள் தப்பான வார்த்தைகள் வராமல் இருக்க பாருங்க. ஸோ இதெல்லாமும் நமக்கு இவரோட பிளெஸிங்ஸ் கொடுக்கும். உங்களோட வீட்டில் வந்து மூங்கில் மர செடி வளருங்க, இல்லை மூங்கில் மரம் உங்களோட வீட்டில் மூங்கில் கொண்டுட்டு வரணும் வீட்டுக்குள்ளே. ஸோ அது எந்த ஃபார்மில் எப்படி கொண்டு வர்றதுன்னு பாருங்க. அடுத்தது வந்து இந்த மாதிரி விஷயங்களே பண்ணுங்க. வில்வ மரத்தோட எனர்ஜி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ வில்வ மரத்துக்கு கோயிலுக்கு போய் தண்ணி ஊற்றுறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி டெய்லியும் ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகம் வந்து முடிஞ்சால் சொல்லுங்கள். சப்போஸ் முடியலை அப்படின்னா நீங்கள் வந்து யூடியூப்லேயே சாங் போட்டு விட்டுட்டு அது டெய்லியும் காலையில் கேட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் உட்காந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களோட வேலைகள் அந்த அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இங்கே இந்த ஃபஸ்ட்டு இந்த ஸ்டார்டிங் டே ஸ்டார்ட் பண்ணுறப்பவே இந்த விஷயங்கள் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஹோல் டேக்கு உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான எனர்ஜிஸ் இருக்கும். அவரோட பிளெஸிங்ஸ் வந்து நமக்கு நல்ல ரீச் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஒவ்வொரு சண்டேவும் நீங்கள் வெள்ளம் தானம் பண்ணணும். இதுதான் வந்து சூரியனை வந்து ஃபேவர் பண்ணிக்கிறதுக்கு உண்டான விஷயம். அப்போ வெள்ளம்னா நம்ம டைரெக்டாக போய் வெள்ளத்தை போய் தானம் பண்ண முடியாதுல்ல. ஸோ வெள்ளத்தில் செஞ்ச ஏதாவது டிஷ்ஷஸ், வெள்ளத்தில் வந்து நீங்கள் பொங்கல் செஞ்சோ இல்லை வெள்ளத்தில் வந்து வேறு ஏதாவது இனிப்பு வகைகள் ஸ்நாக்ஸோ இந்த மாதிரி செஞ்சு அதை வந்து ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வந்து தானம் பண்ணலாம். நிறைய பேருக்கு கொண்டு கொடுக்கலாம், கோயிலுக்கு வெளியே இருக்கவங்களுக்கு கொண்டு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களால் யாருக்காக கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை வெள்ளம்ல தானம் பண்ணுங்க. இதுவும் இல்லாமல் உங்களுக்கு பயங்கர சப்போர்ட் பண்ணும். ஸோ இதை வந்து டே டு டே லைஃப்ல இது ரொம்ப சிம்பிளான ரெமெடிஸ் தான். டெய்லியும் ஃபாலோ பண்ணி ஒரு 3 மந்த்ஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப நல்ல சேஞ்சஸ், சூரியனோட பிளெஸிங்ஸ் நல்லா கிடைக்கும். இதனால நமக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் தடங்கள் இல்லாமல் நடக்க ஆரம்பிக்கும். தேங்க்யூ.